இந்தியாவில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகணும்னு நினைக்கிற இடம் தான் கோவா. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டு பசங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுல இருந்து கோவா போகணும்னு பிளான் போடுவாங்க. ஆனா காலேஜ் படிச்சு முடிக்கிற வர போகவே மாட்டாங்க. சரி, அப்படி கோவாக்கு போனாங்கன்னா செய்யக்கூடாத சில விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இந்தியாவில் மற்ற இடங்களை காட்டிலும் கோவாவில் பீர் மற்றும் சரக்கோட ரேட் ரொம்ப கம்மி. அதனால ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாகிட்டா உங்களோட பர்சன் செல்போனை திருட ஒரு கும்பல் எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு அதிக விபத்து நடக்கிற இடம் தான் கோவா. நம்ம ஊரில் பீச்சுக்கு போட்டு போற லுங்கி ஜீன்ஸ் பேண்ட் போன்ற ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக போட்டு போகாதீங்க. கடற்கரைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு போங்க. இதில் முக்கியமான ஒன்று, உள்ளாடை போட்டு கடலில் இறங்காதீங்க. அப்படி பண்ணால் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். மேலும் கோவா போயும் நம்ம ஊரில் கிடைக்கிற இட்லி தோசை வாங்கி சாப்பிடாம கடல் உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா கோவாவில் இருக்கிற கடல் உணவுகள் நம்ம ஊரில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. அடுத்ததாக ஹை ஹீல்ஸ் போடுறத சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்க. மேலும் உங்கள் அழகு அதிகரிச்சுக்க மேக்கப் போடாதீங்க. சும்மா உப்பு காத்துக்கு மேக்கப் நிற்காது. இதில் கோவாவுக்கு மேக்கப் போட்டு போனால் நீங்கள் மட்டும் வித்தியாசமாக தெரிவிங்க. அடுத்ததாக நம்ம ஊர் மாதிரி ஸ்விம்மிங் பூலில் குளிக்க தலையில் எண்ணெய் வச்சுட்டு போனால் உங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. வீட்டு விசேஷத்துக்கு போகிற மாதிரி நகையை போட்டு போகிறத முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் உங்கள் கோவா டூர் கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.